Unit 14 haloalkanes and haloarenes பார்த்துட்டு. In the sections we learn about or discuss about chemical properties of haloarenes. The first property is already you can discuss the aromatic haloarenes reactions or substitution reaction with the halogens last video. But in the sections we can learn that the reactions involving aromatic ring ஓட எப்படி இருக்கு, அதாவது அரைல் குரூப்போட என்ன சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ், அந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சம் பேசஸ் லேர்ன் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோஃபைல்? தட் எலக்ட்ரோஃபைல் இஸ் மீனிங் ஆஃப் இட் இஸ் அன் எலக்ட்ரான் லவர். ஸோ எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ எலக்ட்ரானை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதா மீனிங், ஓகேவா? அப்போ நமக்கு மேக்ஸிமம் இட் இஸ் ஹேவிங் அ பாசிட்டிவ் சார்ஜ், இட் இஸ் ஹேவிங் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ சம் ஆஃப் த எலக்ட்ரோஃபைல்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா சிஎல் மைனஸ், சாரி பிஆர் ப்ளஸ், சிஎல் ப்ளஸ், சிஹெச் த்ரீ ப்ளஸ், இதெல்லாம் வந்து நம்மளுடைய எலக்ட்ரோஃபைல்ஸ். ஆல்கைல் குரூப் மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரோஃபைல்ஸாக இருக்கலாம். ஸோ ஆல் ஆஃப் யூ நோ வெரி வெல் இஸ் அ பென்சின் ரிங், திஸ் இஸ் அ பென்சின் ரிங். த பென்சின் ரிங்கில் இஸ் ஹேவிங் ஆல்டர்னேட்டட் டபுள் பாண்டட் குரூப், திஸ் இஸ் அ ஆர்த்தோ பொசிஷன், பேரா பொசிஷன் அண்ட் மெட்டா பொசிஷன். இட்ஸ் நவ் ஆர் டேக்கிங் அ அரைல் அல்கேன்ஸ் பார்க்குறோம், தட் இஸ் அ அரோமேட்டிக் அல்கேன்ஸ் பார்க்குறோம். இந்த அரோமேட்டிக் அல்கைல் ஹாலஜன் குரூப்பில் வி ஆர் டேக்கிங் அ த்ரீ பொசிஷன்ஸ். So this halogens are being having include the minus I effect. So minus I effect irukkaradnala this chlorine having a lone pair of electrons, three lone pair of electrons. So this three lone pair of electrons is pulled to that delocalized pi electrons. So your nucleus kulla iruka electrons oda donate pannum. Appo donate pandrappa namakku enna kadaikum pathinga the ortho position and ஆர்த்தோ மெட்டா அண்ட் பேரா, மெட்டா பொசிஷன், ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் ஹேவிங் அ நெகட்டிவ் சார்ஜ், ஜெனர்ஜா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ யூ கேன் ரைட் த டைப் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் ஹியர் குளோரின். இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா இந்த டபுள் பாண்ட் இந்த பேரா லெட்டர் ஷிஃப்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ரொட்டேஷன்ஸ் அப்படி நமக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் பேரா லெட்டர் இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி நமக்கு ஆகிறப்ப என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ அவர் அனதர் ஒன் பென்சிலிங் ஹியர் சிஎல் சாவிங்க பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இப்போ இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த டபுள் பாண்ட் இங்கே வரணும், அப்போ இது மைனஸ். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாண்ட் பேரிங்காக மாறிடும். திரும்ப நமக்கு இங்கே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹியர் திஸ் இப்போ இங்கே மைனஸ் வரணும். ஸோ அப்போ இங்கே பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கும், ஹியர் சிஎல் ப்ளஸ். திரும்பவும் இது நம்ம சேம் ஃபார்முக்கு கொண்டு வரலாம், பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் திஸ் கால்ட் அ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இங்கே இருக்கிற டபுள் பாண்ட் இப்போ நமக்கு சிஎல் மைனஸாக மாறியிருக்கா பாருங்கள். இப்போ நமக்கு ஆல்டர்னேட்டாக இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டபுள் பாண்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற டபுள் பாண்ட் இப்போ நம்ம இப்படி ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இந்த பொசிஷனுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஜிச் சைட் ஃபார் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன், ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். ஸோ திஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஹவு இட் கேன் அட்டாக் தட் அரோமேட்டிக் ரிங் அப்படின்றது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் சீ த ஹாலஜனேஷன். ஜென்ரலி நேஷன்ஸ் அப்படின்னா அடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹாலஜனை ஆட் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலி யூ கேன் டேக் அ நியூட்ரல் ஃபெர்ரிக் குளோரைட் எஃபிசிஎல் த்ரீ, இட் ரியாக்ட் வித் சிஎல் டூ. தட் இஸ் நியூட்ரல் ஃபெர்ரிக் குளோரைட் ரியாக்ட் வித் சிஎல் டூ. தட் சிஎல் டூ ஆல்ரெடி யூ நோ இஸ் very well cl and cl is having a partially polar bond, this is a del minus, you have a del plus. So this cl is attacked to FeCl3, what do you get? FeCl4 minus plus cl3, sorry, cl plus, that is our electrophile. That electrophile he can attack with that benzene ring, aromatic benzene ring. So I can write the reactions now here. I am taking one aryl halogens. That aryl halogen is a benzene ring is here. One Cl. Halogen benzene ring is one and one Cl. So what do you get? Yeah, I am reacting with the neutral ferric chloride FeCl3 and the presence of Cl2. That Cl2 is generate the electrophilic substitution. So he attack with the
two possible positions. What are the positions? Artho and para position. That artho and para position you are taking here. Cl. Here one more Cl. So here benzene ring is. We generally you can write that delocalized pi electron. So you can is putting on the zero. So you can another one write off reactions. Cl. So this is ortho chloro. This is a para chloro. So ortho dichloro. Ortho chloro benzene. Ortho dichloro benzene. Ortho dichloro benzene. And the second one is a para dichloro benzene. Dichloro benzene. This is IUPAC name of the two compound. But in this compound, which one is the major product means? This is our major product because this is a para para position is a more stable, but ortho position is a less stable because a more electron rich group will be is a very localized on the benzene ring. This is a very minor product. This is our major product. Understand students? What is our taking? What is the reaction involving aromatic benzene ring? The aromatic electrophilic substitution reactions. What is meant by electrophile? Electrophile is a electron loving group or electron attract towards itself. That is called electrophile. Substitution means this attached one place is replaced by another one atom. So each benzene, each carbon benzene ring, each corner having yellow corner liyum oru CH irukum and H la irukra oru hydrogen replace pandradha nam electrophilic substitution solluvom. Idu namakku stability is a plus I effect irukradnala is a more compared to benzene vida it is having a less electrophilic substitution reaction. This is for halohalins. So is having two position is possible, ortho and para position. More stable position is a para position. Compared to ortho. So now you are taking that halogenation reactions. The halogen is what is the, how can you form a electrophile? Neutral ferric chloride, they react with the Cl2. The Cl2 is having a dissociation of partial polar and partial negative. So that is a partial positive negative ions. This negative ion attack to Cl3. What do you get? FeCl4 it will form. So it having a negative charge. So now we form a Cl plus. The Cl5 is our electrophile. In the electrophile da ipo nama inga act panna porom appo inda electrophile eppadi irukum appdin paathina generally in the Cl2 inga Cl2 oru Cl ipo namakku eppadi loss aguna ipo inga generally Cl Cl nu irukum first one plus second one minus vechukonga in the plus poi inga attack aguna already in the corner la oru H present aayirukum anda H in the Cl namakku ipo enava poga chance irukku generally actually mechanism this is sir electrophile attack mechanism. So generally HCl form aayiduchuna namak remaining enna kadikum Cl plus kadikum and the Cl plus is having two possible position. One is ortho and another one is a para position. Most common position is pathina para position is a major product. Let us see a nitration reactions, very important. That nitration reaction is I am taking a concentrated mixture. What is the concentrated mixture of HNO3 and H2SO4? This is our concentrated mixture. This is also called the nitrating mixture. This concentrated mixture, how can you write? I know. Listen, this is I can write H plus NO2 plus. So they can write HO minus. Here H plus HSO4 minus. This is two separating two ions. So this OH minus ion attack to H plus. What do you get? H2O and remaining NO2 plus and further in HSO4 minus. This is our electrophile. So this electrophile attack with the benzene ring. You can write the reactions here. This is a benzene, chlorobenzene. The chlorobenzene having a chlorine. So benzene having the chlorine. So I am added with the concentrated HNO3 and H2SO4. This is our nitrating mixture. This nitrating mixture is produced electrophile. That electrophile name is a NO2 plus.
this electrophile attack an ortho position, so you form a orthochlorobenzene or orthonitrobenzene, chlorobenzene or a paranitrochlorobenzene. Okay, so now let us see that what can you, your product is, that is a benzene, here Cl, here NO2, here one more is benzene, here Cl, here opposite will be NO2. So let us see what is the position of NO2 attached with the benzene ring, ortho position. So ortho chloro nitro benzene, ortho chloro nitro benzene, but here para chloro nitro benzene. Let us see students, this is name is depends upon that benzene ring. Benzene ring la NO2 group ah present pannidha namma functional group aagrom. So now chlorine is our substituent ah maarudhu, okay la. So this is very important. This is a nitration mixture appdin kittaanga na concentrated, both of these are concentrated nitric acid and concentrated sulfuric acid. It produces a NO2+, that is a nitronium ion. That nitronium ion attack at two possible position, ortho and para position. So which one is a more greater stable pathina? Para position. Major is a para and minor is a ortho position. Okay, thank you for watching this video students.